இப்போ நாம இயர் 1872ல இருக்கோம். அதுவும் குளிர் பிரதேசமான இங்கிலாந்துல இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே, அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆனா இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க நாட்கள் முக்கியமான ஒருத்தரை குறிக்கிறதா இருக்கும். இந்த கதையில அப்படிப்பட்ட முக்கியமான ஒருத்தர் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம், மிஸ்டர் பீலியஸ் ஃபாக். ஒரு நிமிஷம், அவர் எங்க போயிட்டாரு? ஓ, மறந்துட்டேன், மிஸ்டர் ஃபாகுக்கு இப்ப டீ குடிக்கிற டைம். சோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிஸ்டர் பீலியஸ் ஃபாக பத்தின கதை தான். அவர் என்ன செஞ்சாலும் அதுல டைம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைப்பாரு. இத என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னோட நியூ அசிஸ்டன்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், அதாவது 60 செகண்ட்க்கு முன்னாடியே. மிஸ் ஏபிள், சொல்லுங்க மிஸ்டர் ஃபாக். நேரம் வீணானத பத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத பத்தி நீங்க கவலைப்பட்டதுக்கான நேரத்தையும் நோட் பண்ணணுமா சார்? மிஸ்டர் ஃபாக் லண்டன்லயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னு சொல்லலாம். ஆனா அவர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனார்னு யாருக்குமே தெரியாது. அதனால இவரோட ரகசியத்தை பத்தி சுத்தி இருந்த எல்லாரும் புரளி பேசினாங்க. அவருடைய ரகசிய சுரங்கத்தை எங்கேயோ வச்சிருக்கிறதா சொல்றாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லி அவர் மக்கள் கிட்ட இருந்து திருடு வரா. மிஸ்டர் ஃபாக் ரொம்பவே அமைதியான ரகசியமான மனிதர். அவர்கிட்ட நேரடியா பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. யாரும் பேசக்கூடாதுன்னு மிஸ்டர் ஃபாக் சொன்னதில்ல. ஆனா அவர் தேடி மத்தவங்க வரது அவருக்கு பிடிக்காது. இது அவனாதான் இருக்கும். வணக்கம் சார், என்ன மன்னிச்சிருங்க, உங்க உதவியாளர் தான் கதவை திறப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னைக்கு 65 செகண்ட் லேட்டா வந்திருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க. நேரத்தை வீணடிக்காம உள்ள வந்து வேலையை பாருங்க. உங்களுக்கு சரியா 42 நிமிஷம் டைம் தரேன். இந்த வீட்டை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. மிஸ் ஏபிள் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ, இது என்னது? நான் இவங்களை மிஸ் ஏபிள்னு கூப்பிடுவேன். என்னால முடியாத நிறைய விஷயங்களை அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. ஆனா சார், உங்களால செய்ய முடியாத வேலைன்னு ஒண்ணு இருக்கா என்ன? கதை பேசினது போதும், சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. வாவ், என்ன மிஸ் ஏபிள், நம்ம சாருக்கு பேசுறதுன்னா பிடிக்காதா என்ன? இது மேல இருக்க ரூமோட டஸ்டிங் கிளாத். முதல்ல இந்த ரூம் எல்லாத்தையும் நீங்க துடைக்கணும், சரியா? கண்டிப்பா. ஆனா இது எனக்கு வந்த சோதனை, மிஸ்டர் ஃபாக் இப்படி பண்ண கூடாது. மிஸ் ஏபிள் வேலையில குறியா இருக்காங்களே. மிஸ்டர் ஃபாகோட பெரிய சாதனை என்னன்னா, அவர் ரிஃபார்ம் கிளப்ல மெம்பரா இருந்தாரு. அதுல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த கிளப்ல மெம்பர் ஆகணும்ன்றதுக்காக லண்டன்ல இருந்து நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, கௌரவம் மிக்க புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் இங்க மெம்பர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சது. அதனால ரிஃபார்ம் கிளப்ல இருக்க எல்லாருமே மிஸ்டர் ஃபாக் இதுக்கு தகுதியானவர் இல்லன்னு நினைச்சாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, ஓ, உண்மையினே எனக்கு தெரியும், அவர் பணக்காரன்றதுனால சேர்த்துக்கிட்டாங்க. ஃபிலியஸ், உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல உட்காரு. சரி, நீங்க சொல்லுங்க மிஸ்டர் ஃபாக், சுவேஸ் கனலை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்டே ஆகணும். மிஸ்டர் ஃபாக், தயவு செய்து சொல்லுங்க. ஓ, கொஞ்ச நேரம் அவரை தனியா விடலாமே. ஆனா சார், நம்ம கிளப்லயே ரொம்ப இளமையானவரும் ரொம்ப பணக்காரரும் ரொம்ப புத்திசாலியும் ஆனவர் இவர் தான். இவருக்கு தான் நிறைய மூளை இருக்கு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியணுன்றது தான் என்னோட அன்பான வேண்டுகோள். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம கிளப் வீழ்ச்சி அடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளால அதை திரும்ப சரி செய்யவே முடியாது எப்போதுமே. தயவு செஞ்சு அவர் சொல்றத கேட்க வேண்டாம். கிளப்போட இயர்லி மெம்பர்ஷிப் ஃபீஸை ஏத்துனதால அவர் கொஞ்சம் கோபத்துல இருக்காரு, அதனால தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்க நிறைய பேருக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இங்க இருக்க தகுதியானவன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்தர், கரெக்ட் தானே? என்னோட சிந்தனைகளும் கண்டுபிடிப்புகளும் இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு ரொம்ப உதவியா இருக்கும், கண்டிப்பாக. ஓ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? அதாவது உங்க ஐடியாவால உருவான வீட்டு வேலைகளை செய்யற மிஷினா? உங்களை மாதிரியே புத்திசாலித்தனமான ஒருத்தரை எனக்கு தெரியும். இன்னைக்கு பேப்பர்ல அவரை பத்தி எழுதியிருக்காங்க. ரொம்பவே தன்னம்பிக்கை கொண்டு அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால ஒரு புது ரயில் செக்ஷனை தொடங்கி இருக்கிறதால இனிமே எல்லாரும் இந்த முழு உலகத்தை 80 நாட்கள்ல சுத்தி வர முடியும்னு சொல்லி இருக்காரு. ரெயின்வேக், போது நிறுத்துங்க, அதெல்லாம் கண்டுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இவருக்கு எதுவுமே கேட்கல. அவர் வேற எதையோ பெருசா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இங்க இருந்து 7 நாட்கள் 12 புது ரூட்ல போனா, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த ஆர்டிகல் முட்டாள்தனமானது இல்ல, அது பாசிபிள் தான். இந்த உலகத்தை 80 நாள்ல சுத்தி வர்றது பாசிபிள் தான், நிஜமாவே.
ஓஹோ, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த கிளப்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நீங்க தனியால இருந்துகிட்டு எங்க எல்லாருக்குமே அவமானத்தை தான் தேடி தர போறீங்க. ஒருத்தரால தூரம் காலம் போற வழி எப்படி போன்ற முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை 80 நாள்ல சுத்தி வர முடியும். இது சாத்தியம்தான். போதும், எங்களோட நேரத்தை வீணடிக்காத. அது மட்டும் இல்லாம பெருமையான இந்த கிளப்போட நேம வீணடிக்காத, சரியா? உன்னோட மெம்பர்ஷிப்பை நாங்க இப்போ கேன்சல் பண்றோம். யார் இந்த முடிவை ஏத்துக்கறீங்க? அவரோட சொந்த ஊர்லயே அவருக்கு இவ்வளவு எதிரிகள் இருக்கிறது நினைச்சு மிஸ்டர் ஃபாக் ஷாக் ஆனாரு. ஆனா அவர் முயற்சிய கைவிடல. சரி, அப்ப பந்தயம் கட்டிக்கலாம். என்னது வேஜரா? ஆமா, கண்டிப்பா பந்தயம்தான். இந்த பிரஸ்டீஜியஸ் கிளப்போட மெம்பராக இருக்கிறத வந்து ஈஸியாக டிசைட் பண்ணக்கூடாது. இல்லை, எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல். என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த உலகத்தை 80 நாளில் சுற்றி வர முடியும்னு உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன். நான் ஃபிலியஸ் ஃபாக் இந்த உலகத்தை 80 நாளில் சுற்றி வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன்னா இந்த பிரஸ்டீஜியஸ் கிளப்லேருந்து மெம்பர்ஷிப்பை மட்டும் இல்லாமல் என்னோடய சொத்தில் பாதியும் என்னோடய வீடியும் அதாவது 20,000 பவுண்டு காசையும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இதான் என்னோட பெட். ஃபிலியஸ், கோவத்துல முடிவெடுக்கிறது நல்லது இல்ல. ஓ, அவரை தயவு செய்து நீங்க தடுக்காதீங்க ஆர்த்தர். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. அவருக்கு சுயமா சிந்திக்க தெரியும். நீங்க சொல்ற மாதிரி மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக், உங்களுடைய இந்த முடிவில் நீங்க ரொம்பவே உறுதியா இருக்கிறதுனால இதை ஒரு இன்னொரு நல்ல டீலா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியே மிஸ்டர் ஃபாக் இந்த உலகத்தை 80 நாட்களில் அவர் சொன்ன மாதிரியே சுத்திட்டு திரும்ப வந்துட்டாருன்னா அவருக்கு இந்த கிளப்போட பிரசிடென்ட் என்ற நேம் கொடுக்கப்படும். அதுவும் 5 வருஷத்துக்கு இவருக்கு இந்த பதவி கொடுக்கப்படும். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. மிஸ்டர் ஃபாக்கு நல்லாவே தெரியும், ஒரு தடவை அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா அவரோட கண்டுபிடிப்பு எல்லாத்தையுமே வெளியிட முடியும். ரீஃபார்ம் கிளப்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க இருந்தாங்க. அங்க இருக்க யாருக்குமே மாற்றங்கிற விஷயம் சுத்தமா பிடிக்காது. இவர் பிரசிடென்ட் ஆனா எல்லாமே மாறிடும். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஃபாக், நீங்க உலகத்தை சுத்திட்டு சரியா 80வது நாள் இங்க வந்து சேரலன்னா அதுக்கப்புறம் அது எந்த விதமான காரணமா இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டையும் இந்த கிளப்போட மெம்பர்ஷிப்பையும் இழந்துருவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்க சொத்துல பாதி எழுதி கொடுக்கணும். நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு நடந்தது இதுதான். வரலாற்றுல ஒரு முக்கியமான பயணத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா லண்டனுடைய மறுபக்கத்துல இன்னொரு வித்தியாசமான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் தோ இன்ஸ்பெக்டர் ஃபிக்ஸ் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ராயல் பேங்கா? லாக்கர் போச்சா? ராயல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்த லாக்கர்ல இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு முக்கியமான பொருளை எடுத்துட்டு போயிட்டாரு. சொல்லுங்க, அவன் பாக்க எப்படி இருந்தான்? உயரமா இருந்தான், ரொம்ப இளமையா இருந்தான், நீல நிற கண்கள், அப்புறம் ஒல்லியா இருந்தான். உயரமா இருந்தா நீல கண்கள் ஒல்லியா இருந்தானா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான் பாசப்பட்டோ, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்துல அருமையான ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறாங்க. உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? உங்க கூட நான் வர போறேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட சந்தோஷத்தை என்னால அடக்கவே முடியல. மிஸ்டர் ஃபாக் கூடவே பாஸ்போர்ட் அவுட், அவங்க பேக்ஸ பேக் பண்ணி வெளியே கிளம்பினாங்க. அவரோட வீடு, கேரியர், பாதி சொத்தை பணயத்துல வச்சதுனால அவர் பயத்துல இருந்தாரு. ஆனா உற்சாகமாவும் இருந்தாரு. என்னோட கணக்கு எப்பவுமே தப்பாது பாஸ்போர்ட் அவுட். நான் அந்த ரிஃபார்ம் கிளப்போட பிரசிடென்ட் ஆகுறத யாராலையும் தடுக்கவே முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனா உண்மை என்னன்னா அவருக்காக நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருந்துச்சு. பயணத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. உடனடியா காரை நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர், என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? ராயல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல நீ திருடினதுக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். விசாரணை முழுசா முடியற வரைக்கும் நீ போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கணும். என் கூட உடனே வா. என்ன,
ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஃபாக், நீங்க உலகத்தை சுத்திட்டு சரியா 80வது நாள் இங்க வந்து சேரலன்னா அதுக்கப்புறம் அது எந்த விதமான காரணமா இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டையும் இந்த கிளப்போட மெம்பர்ஷிப்பையும் இழந்துருவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்க சொத்துல பாதி எழுதி கொடுக்கணும். நோ!